வணக்கம், நான் உங்கள் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 7, உயிர் உரைய வைக்கும் ரஷ்யாவின் சைபீரியா. இங்கே பாருங்க, எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மொபைல் நம்பர் ஒன்று வாங்காமல், சிம் கார்டு எடுக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. I want to help you for your amazing trip. இதுக்கு பேர் போர்ஷே. அது பீட்ரூட் இருக்குங்க, பீட்ரூட்டு கறியெல்லாம் போட்டு சூப். அப்பா, 2 மணி நேரம் ஆச்சுங்க கார்டு வாங்குறதுக்கு. மொத்தம் 2 விசா இருக்குங்க ரஷ்யாவுக்கு. இ விசா ஒன்று, அது இப்போதான் அறிமுகப்படுத்துறாங்க. பாய் பாய், தேங்க்யூ வெரி மச். உலகத்தின் குளிர்ந்த பகுதியான ஓமியகான்ல முதல் தமிழன் உங்க பேக் பேக்கர் குமார். ஊசி குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? 1 2 3. அப்பா வந்தாச்சுங்க. வெல்கம் டு த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, ரஷ்யன் ஃபெடரேஷன். வந்துவிட்டோம் ரஷ்யா. ரஷ்யாவோட மிக குளிர்ந்த பிரதேசமான சைபீரியாவோட கேபிட்டல் சிட்டியான நோவாசிபர்ஸ்க் வந்திருக்கோங்க. சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக வந்து இறங்கியாச்சு. அப்படியே வெளியில் போக வேண்டியது தான். ஸ்டேஷனில் இது வைஃபை இருந்ததுன்னா வந்து ஹாஸ்டல் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இது என்ட்ரன்ஸ் டு ஸ்டேஷன். இது வழியே போயிடலாம் நாங்கள் உள்ளே. ஓகே, ஸ்டேஷனை பார்த்துப்போம். திரும்ப திரும்ப வரும் எப்படி இருந்தாலும். ஸோ வெளியில் வந்துட்டு ஸ்கேனிங் முடிஞ்சு ஏர்போர்ட் மாதிரியே பக்காவாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் டாய்லெட்ஸு, வெளியில் போகிறது, டிக்கெட் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் சிட்டிங் ஏரியா இருக்குது. நம்ம போய் முதல்ல அங்கே உட்காருவோம். ஒரு ஒய்ஃபை, ஃப்ரீ ஒய்ஃபை ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தேன். .true ஒய்ஃபைன்னு ஒன்று கனெக்டட் வித்தவுட் இன்டர்நெட் அப்படின்னு வருது. என்னென்னு தெரில, வெயிட் பண்ணுவோம். ஓ, இங்கே டிக்கெட்ஸ் எடுக்கிறதுலாம் இங்கே எடுக்கல மாட்டிருக்குதுங்க. ஸோ ட்ரெயின் போகிறவங்களாம் உட்காந்துருக்காங்க. நம்மளும் உட்காருவோம். இங்கே ஒரு 2 3 இது இருக்குது. பாப்பா ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு. எதுவும் ஆகலைன்னா வெளியே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. போயிட்டு மொபைல் இது எங்கன்னு கேட்டு வைஃபை வாங்குவோம். ஹாஸ்டல் வந்து புக் பண்ணியிருந்தேங்க. நம்மளோட Booking.com வழக்கமாக யூஸ் பண்ணுவோம்ல, Booking.comம் சரி, ஹாஸ்டல் வேர்ல்டு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. ரஷ்யா உள்ள மாஸ்கோன்னு அடிச்சிங்கனாலே உள்ளே ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, Zen ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்டும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஸோ அதில் ஒர்க் ஆகுது. அதில் வந்து ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில். பட் என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து அது இந்த ஹாஸ்டல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க Zen ஹோட்டல்ஸ்லேருந்து. அது நேற்று நைட்டு தான் நான் ஈவினிங் இப்போ ட்ரெயின் ஏறதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இந்த மாதிரி சாரி கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு ஹாஸ்டல் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு. வேறு ஹாஸ்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு போது தேடிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து கஜகஸ்தான் பார்டர் இதிலேருந்து ரஷ்யாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ அதனால் சர்ச் பண்ண முடியல, நெட்டு போயிடுச்சு. இப்போ நெட்டு இல்லை புக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். நெட்டு கிடச்சிதுன்னா எங்கள் பக்கத்தில் வேறு ஹாஸ்டல் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இது பண்ணிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது நம்ம வந்து மொபைல் இதில் போயிட்டு சிம்மை வாங்கி போட்டுட்டு, நெட் இல்லாமல் இங்கே எதுவுமே வேலையாகாது. மக்களுக்கு யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எய்தர் வந்து நம்ம வைஃபையில் எடுக்கிறோம், இல்லைனா வந்து சிம்மை போய் போடுறோம். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்டலை வந்து கண்டுபிடிச்சி போய் வந்து செக்இன் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் பிளான். 2 ஃப்ரீ வைஃபை இருக்குது. எது எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா, அதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சைன்இன் கேட்குது. உள்ளே போனால் ரஷ்யன் மொபைல் நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ண சொல்லுது. நம்மகிட்ட இன்னும் மொபைல் நம்பர் இல்லாதங்காட்டி ஃப்ரீ வைஃபை கூட கனெக்ட் பண்ண முடியாத இருக்கு. நானும் படித்தேன். ஸோ மொபைல் நம்பர் ஒன்று வாங்காமல், சிம் கார்டு எடுக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ மோஸ்ட் அதை பண்ணுவாங்க. இங்கே உட்காந்துட்டு இருந்தால் வேலையாகாது. இன்ஃபர்மேஷனில் போய் கேட்போம், இந்த மாதிரி நான் இந்த கண்ட்ரிக்கு புதுசாக வந்திருக்கேன், சிம் கார்டு இருக்குன்னு. பக்கத்தில் எங்காவது ஏதாவது மொபைல் ஆப்ரேட்டர் இது காட்டுவாங்க. போய் ஃபஸ்ட் சிம் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பண்ணுவோம். பரவாயில்லைங்க, எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு இங்கிலீஷ்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. பெருசாக இல்லைனாலும் சுத்தமாக இல்லை இருக்காதுன்னு நினச்சேன். பஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து ரஷ்யன் மொழியிலையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ சமாளிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் அங்கே தான் இருக்குது. So we oh, information is general information. This is the head of station, long distance tickets, tracks, business, cafe. I'm off and talk I cat MTS famous operator வெளியில இருக்குிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாரு சரி அட்டே கேட்பார்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்மள கூட போட்டோ எடுக்க வராங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க யா இங்க பாருங்க எல்லாரும் போட்டோ எடுக்க வராங்க சரிங்க ஆப் பண்ணிடுறேன் ну там найдёшь наверху видишь walk on MTS да MTS я да красный красное такое название MTS okay SIM card. Okay. Да, там выйдешь до площади, здесь в вагоне, там должно быть. Okay. Сейчас выйдешь, на второй этаж поднимешься и туда. Okay. Спасибо. Photo எடுக்க ஆசைப்பட்டாங்க எடுத்துட்டாங்க நம்ம இது அவ்வளவு ஒரு விஐபிலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு இந்தியன் பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி போலாமா வெளியில? இருங்க. நான் பாட்டுக்கு எதையுமே கண்டுக்க போறேன். தலையில இது போட்டுட்டு கையில gloves எல்லாம் போட்டு அப்படியே வெளியில போக வேண்டியதுதான். Опа! Наверх, поднимите. О, я. МТС тоже. МТС там, да. Окей. Спасибо, бай. Station விட்டு வெளியில வந்துட்டோம். அது பழங்காலத்து ஸ்டேஷனா இருக்குங்க. சூப்பரா கட்டி விட்டுருக்காங்க. நீட்டா மெயின்டெய்ன் பண்றாங்க. பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. ஃபெசிலிட்டிஸ் இருந்து எல்லாமே. என்ன யாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரியல. அது பரவாயில்லை. நம்ம அது குறை சொல்ல முடியாது. அவங்க நாடு Suburban station. Oh, here metro is there. If you want to go to the city, you can go to the city. Sorry, I'm going to go to the city. There's a mini market. There's a SIM card in the market. There's MTS. Let's go. Mask 3-4 days. ஆனா பேஞ்ச பனி மைனஸ்லயே இருக்குிறதுனால ஊர்காது அப்படியே தேங்கி இதாயிரும் சதா விஷயம் சோ வந்து டெய்லி எல்லாம் படிப்பொழிவு இருக்காது வேற வெயில் சூப்பரா இருக்கு வெயில் இருக்கங்காட்டி பரவாயில்லை சூரியன் இல்லாம ஒரு காத்து பயங்கரமா அடிச்சா இன்னும் பயங்கரமா தெரியும் கஷ்டம் இது எப்படி போறது தெரியலையே இங்க வந்து கூகுள் மேப்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க ஏண்டெக்ஸ் மேப்ஸ்னு ஒன்னு இருக்கு Main Central Asia லையும் சரி இங்க ரஷ்யாலயும் சரி இந்த Yandex maps perfect-ஆ work ஆகும். Navigation-க்கு work ஆகும். இன்னொன்னு வந்து நம்ம ஊரு இந்த ஓலா Uber மாதிரி நீங்க டாக்ஸி புக் பண்றது அதுலயே புக் பண்ணிக்கலாம். Yandex இதுல. அங்கங்க சின்ன சின்ன kiosk மாதிரி இருக்கு. குட்டி மார்க்கெட். MTC. MTS தான் கேள்விப்பட்டிருக்கேன். MTC-ன்னு இருக்கே. SIM card மாதிரி தான் தெரியுது ஃபோனோட சிம்பிள் இருக்கு இதுதாங்க மொபைல் ஆப்ரேட்டர் தான் ஃபோன் தான் SIM card தான் 9 o'clock இருந்து ஆல்ரெடி மணி 10 ஆச்சு உள்ளே போகலாம் இங்கே இருக்க விடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன் SIM card எடுத்துட்டு பேசுகிறேன் என்ன ரேட்டு என்ன எதுன்னு சொல்லலாம் Hello, I'm tourist from India. New SIM card. Okay, 1 month? Yeah, 1 month. Okay. It works throughout Russia, no? I'm going to Yakutia. Okay. And also to Murmansk. Okay, so throughout Russia. Okay. Magadan, Oymyakon. Yeah, it's too cold, yes. Parol English best internet? Yeah, for unlimited internet. Okay. Okay, Spasibo, thank you, bye. SIM card potache. MTS 1 month SIM. 50 plus 50, 100 GB data. Thank you, Inna. Thanks for helping me. It's a great help, seriously. And I'm really glad to meet you in Novosibirsk and also find a person who speaks English and help me. Okay. Thank you. I'm lucky to meet you too. Thank you. Okay. So you any help? I'll message you. Yes, yes, yeah. Of course. Yeah. And I want to help you for your amazing trip, Russian trip. Thank you, Inna. Спасибо. Okay. Bye. Actually, I was studying. இவங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுங்க. இவங்க வந்து துவா ரிபப்ளிக் அப்படிங்கிற வந்து ஆரிஜின், இவங்க மங்கோலியன் ஆரிஜினில் இருக்கவங்க. ஸோ இங்கே வந்து லாயராக இருக்காங்க நோவாசிபிர்ஸ்கில். இப்போ இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்காங்க. அதனால் நம்மள மாதிரி யாராவது இந்தியன்ஸ் வந்தால் இல்லை வேறு யாராவது ஃபாரினர்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பேசுனா இவங்க பேசி பழகிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் பேசுனாங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஹெல்ப்னாலும் கேளுங்க. இங்கிலீஷ் எங்காவது தெரில, மற்றபடி இந்த ஊரை பற்றி ஏதாவது தெரியணும், ஏதாவது வாங்கணும்னு தயவுசெய்து இது பண்ண கூச்சப்படாமல் கேளுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம யக்கூட்டியா போகிறோம்ல, வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் பிளேஸ் ஓம்யகான், அங்கே வந்து யக்கூட்ஸ்கில் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்களாம். அவங்க காண்டாக்ட் நம்பரும் தரேன் இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அவங்களும் செய்வாங்க. என்ஜாய் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் கொடுத்தாங்க. எவ்வளோ தங்கமாக இருக்காங்க பாருங்க, நம்ம கேட்கவே இல்லை, அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னாவுக்கு நன்றி. ஸோ சிம் பிரச்சனை முடிஞ்சுது. பக்காவாக 100 GB பக்காவாக போட்டாச்சு. நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். 30 நாள் என்ன கிராமங்கள் டவுன்ஸ் எல்லா இடத்துலையும் எடுக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் போகும்போது நிறைய ட்ரெயின் ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ வெளியில் வந்துவிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? அடுத்தது ஹாஸ்டல் கண்டுபிடிக்கிறோம். பட் இங்கே உட்காரதுக்கு இடம் இல்லைங்க. நல்லா எங்காவது ஒரு உட்காரதுக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னா ஜம்முன்னு உட்காந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டலுக்கு போகலாம். அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை, பொருளாதார தடை. அதனால் வந்து அமெரிக்கா சம்மந்தமான இந்த விசா, மாஸ்டர் கார்டு, அப்புறம் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு, இது எந்த கார்டும் இங்கே ஒர்க் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவோட ரூபே கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து வாங்காமல் வந்துட்டேன். அதனால் இங்கே லோக்கல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் 1100 டாலர் அதை லோக்கல் கரன்சியாக மாற்றி கேஷாகவும் கையில் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,00,000 இந்தியன் ரூபீஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் ஈக்குவலுங்க. 1,00,000 இது கிடைக்கும் நமக்கு ரஷ்யன் ரூபல்ஸு. ஸோ அது 1,00,000 ரூபல்ஸும் கையில் வச்சுருக்கிறது வேண்டாம். ஏன்னா முக்கால்வாசி இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 ரூபல்ஸை போட்டு கையில் கேஷ் ஒரு 50,000 ரூபல்ஸ் வச்சுருந்தோன்னு வைங்க, நம்ம மாற்றி மாற்றி எது எங்கே யூஸ் ஆகுதோ அதை செலவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். போய் ஹாஸ்டலில் கண்டுபிடிப்பேன் எங்கே தேடி உட்காந்து. இங்கே கூட ஒன்று இருக்குது, இது கூட போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கே போய் உட்காருவாங்க. ரஷ்யன் ரயில்வேஸ் தான் RZ போட்டிருக்காங்க. போய் உட்காந்துட வேண்டியது தான். இங்கேயும் செக்யூரிட்டி செக் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சு தான் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எம்னு போட்டிருக்கு, அதுதான் மெட்ரோ. புஷ் 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 புஷ். எங்கெங்க இருக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையா? எங்கே பெருசா? சரி வாங்க. யா சரிங்க, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, இங்கேயும் உட்காந்துலாம் நினைக்கிறேன். போடணுமா? ஓகே, உள்ளே வந்துடுங்க. எங்கே போனாலும் அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க பேக்ஸை. இப்போ இங்கெல்லாம் சாப்பாட்டு கடை, சின்ன சின்ன கேண்டீன்ஸ் மாதிரி இருக்குது. எங்கேயாவது உட்காரத்துக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிதுன்னா ஜம்முன்னு உட்காந்து செட்டில் ஆகிடலாம். சாமி, ஓகே. அப்படியே ஒரு காஃபி வாங்கலான்னு வந்தாங்க. அங்கே மிஷின் இருக்குது. பட் மிஷின் என்ன பிரச்சனை இருக்குங்களா? கேஷ் அக்செப்ட் ஆகலை, ஒன்லி கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரஷ்யன் கார்டு வாங்கலைன்னா இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அது சீப்பு. 50 ரூபல்ஸ் தான் வந்து காஃபி. இங்கே 140 ரூபல்ஸ். நம்ம ஊர் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் 130 ரூபா. 140 ரூபானே வைங்க. பட் ஃபாரின்ல எல்லாமே காஃபி விலை ஜாஸ்தி தாங்க. எப்பொழுதும் நம்ம ஊர் பண்ணதுக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சு தான் நம்ம நல்லா காஃபி குடிக்கணும்னா. ஆஹா, பால் சூடு பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, சாண்ட்விச்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். 80 ரூபாய் தான், சீப்பு தான், நம்ம ஊர் ரேட்டு தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. தண்ணி பாட்டில் எவ்வளோ? தண்ணி பாட்டில் 50. தண்ணி பாட்டில் நம்ம ஊரில் 20, இங்கே 50 ரூபாய். கொஞ்சம் காஸ்ட்லி. தண்ணி பெருசு வாங்கினா சீப்பு 70 ரூபாய்க்கு ஓகே தான். 1.5 2 லிட்டர் பாட்டில். அது மேபி சூப்பர் மார்க்கெட்டில் இன்னும் சீப்பாக இருந்தது. ஸ்பாசிபோ போய் குடிச்சிடுவோமா? சூப்பர் காஃபி. இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. காஃபிலாம் ஸ்ட்ராலாக குடிக்கிற பழக்கமே நம்ம கிடையாதுப்பா. பர்ஃபெக்டாக இருக்குங்க காஃபி. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த லைட்டாக கசப்போடு நல்லாயிருக்கு. இனிப்பும் பர்ஃபெக்டாக இருக்குது. பால் போட்டு அருமையாக இருக்குது. 140 ரூபாய்க்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒர்த்து தான். விசா பற்றி பேசிடலாமா? மொத்தம் 2 விசா இருக்குதுங்க ரஷ்யாவுக்கு. இ விசா ஒன்று, அது இப்போ தான் அறிமுகப்படுத்துனாங்க 2022. அப்போ லான்ச் பண்ணது 2023 ஆகஸ்ட்டு தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 16 நாள் கொடுக்குறாங்க இ விசா. அது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளை என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கிற இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நல்லா பார்த்துருங்க. டூரிசம்காக தான் மெயினாக கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் பாஸ்போர்ட்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்கேனு. ஸோ அந்த ரெண்டு பிடிஎஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ என்ன சைஸ்ன்னு அதிலே இருக்கும், அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கங்க இ ஃபோட்டோ, அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டோட ஸ்கேன் வச்சுக்கோங்க பிடிஎஃப். இந்த ரெண்டையும் வச்சு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா 4 நாளில் உங்களுக்கு விசா வந்துடுங்க. $40 அமெரிக்கன், அது 3200 to 3300 வரும். அது ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து 16 நாள், ஒரு நாள் ஜாஸ்தி போகக்கூடாது, கரெக்டாக மேக்ஸிமம் 16 நாள் தான். ஸோ அவங்க வந்து 1 மாதமோ 2 மாதமோ மொத்தம் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் என்ட்ராகிற டேட்லேருந்து அதுக்குள்ளே என்ட்ராயிடணும், என்ட்ராகிற டேட்லேருந்து 16 நாள் வேலிடு, அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இது வந்து அதுலேயே அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஏர்போர்ட்டில் இது என்ட்ரி, அப்புறம் சில லேண்ட் பாலர்ஸ் ரயில் ரூட்ஸ்லாம் வந்து இது அக்செப்டடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா இந்த ரூட்டில் வந்து இவிசா அக்செப்டட் கிடையாது. இப்போ நான் ஏன் இவிசா எடுக்கலைன்னா, நம்ம வந்து சைபீரியா, யக்யூட்டியா, வேர்ல்டு கோல்டஸ்ட் பிளேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு முர்மான்ஸ்க் ஆர்டிக் சர்க்கிள் போகிறோம். முக்கியமாக தமிழ்நாடு டு ஆர்டிக் இந்த சீரீஸோட நோக்கமே அதுதான், ஆர்டிக்கும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதான். ஸோ ஆர்டிக்கும் போகிறோம், முக்கியமாக கேபிட்டல் இது மாஸ்கோ, அப்புறம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுனால நான் செக் பண்ணி பார்த்தேன். ரஷ்யா உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய கண்ட்ரி, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய டைம் எடுக்கும். அதனால் கண்டிப்பாக 16 நாள் பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் சென்னையில் வந்து ரஷ்யன் எம்பசி இருக்குங்க. சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா 4 இடத்துல ரஷ்யன் எம்பசி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஈரோட்டிலேருந்து சென்னை வந்துட்டு போக முடியாது, ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறதுக்கு வாங்குறதுக்கு வர முடியாதனால நான் அங்கே ஒரு ஒன் வேர்ல்டு ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியில் அப்ளை பண்ணேன். அவங்க வந்து சென்னை காமிச்சு எம்பசியில் கொடுத்து எனக்கு விசா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எம்பசியில் எடுக்கிறது 1 மந்த்து சிங்கிள் என்ட்ரி விசா கொடுக்குறாங்க, டூரிஸ்ட் விசா. இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, இதுக்கும் ஒரு செக் இருக்குது. என்னென்னா பேசிக் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, ஹோட்டல் புக் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை, வெறும் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ, அப்புறம் வந்து அதே மாதிரியே பாஸ்போர்ட்டோட மெயின் பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும். முக்கியமாக அது ரஷ்யா இன்விடேஷன் லெட்டர், கேள்விப்பட்டிருப்பீங்க சில கண்ட்ரீஸ்லாம் இன்விடேஷன் லெட்டர் கேட்பாங்க, அது எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். கூகுளில் சும்மா ரஷ்யா இன்விடேஷன் லெட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு 4-5 வெப்சைட் வரும். நான் வந்து ஐவிசா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் எடுத்தேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே காட்டும் உங்களுக்கு. ஸோ அது உள்ளே போய்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து, பணம் வந்து $25, கிட்டத்தட்ட 2000 சில்லற, அது பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வித்தின் 10 நிமிஷத்தில் பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஒரு இன்விடேஷன் லெட்டர் மாதிரி, அதாவது அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு, இந்த இடங்கள் என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோன்னு நம்ம கேட்கும், நம்ம சும்மா ரஃபாக கொடுத்துக்கலாம், அதுதான் போகணும்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸில் வந்து உங்கள் பிடிஎஃப் வந்துடும் உங்கள் மெயில் ஐடிக்கு. அதுதான் ரஷ்யா இன்விடேஷன் லெட்டர். ஸோ அந்த இன்விடேஷன் லெட்டர் ப்ளஸ் நம்மளோட பாஸ்போர்ட், நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 35x45 ஒயிட் பேக்ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக எம்பசிக்கு போய் 3 ஆப்ஷன் இருக்குங்க. எம்பசிக்கு போய் அப்ளை பண்ணலாம், இல்லை ரஷ்யா விசா சென்டர்னு இருக்குது சென்னையிலையும் இருக்குது. ஸோ அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க எம்பசியில் கொடுத்து வாங்கி தருவாங்க. 3வது நீங்கள் வந்து சென்னையில் இல்லை, ஒவ்வொருத்தனையும் சென்னையில் போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் ஊரில் இருக்க லோக்கல் எம்பசி லோக்கல் ட்ராவல் ஏஜென்சியில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சென்னைக்கு அமிச்சு எம்பசியில் வச்சு அப்ளை பண்ணி உங்கள் ஸ்டிக்கர் விசா வாங்கி தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ விசாவோட செலவு டோட்டலாக 6500 ரூபாங்க எம்பசிக்கு நம்ம அப்ளை பண்ணுறது. கொரியர் சார்ஜஸ்ஸு, நம்ம இந்த ட்ராவல் ஏஜென்சி கொடுத்தது, இது எல்லாமே சேர்த்து அரௌண்டு 10000 சில்லற வாங்கினாங்க என்கிட்ட. ஸோ நான் சென்னை இதுக்கோசரம் போயிட்டு வந்திருந்தாலே ஒரு 2 தடவை போயிட்டு வந்துருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கா, அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு போய் வாங்கிட்டு வரது இருக்கா, அதுக்கு ஒரு $3000 செலவாகிருக்கும். அதனால தான் நான் வந்து நம்ம அலைச்சல் வேண்டாம், அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நான் த்ரூ ஏஜென்சிலேயே அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு எது தோராயமாக சௌதியப்படுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க விசா. 16 நாள் இ விசா, 30 நாள் ஸ்டிக்கர் விசா. இ விசா ரொம்ப சீப்பு, நீங்கள் மேக்ஸிமம் 16 நாளுக்கு மேலே இல்லைன்னா இ விசா அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ என்ன இ விசா வந்தால் கொஞ்சம் ஓவராக குடச்சல் கொடுப்பாங்க, இந்த மாதிரி லேண்ட் பார்டர்ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது. இங்கே எப்படியும் அது வேலிட் கிடையாது, நீங்கள் அதை பார்த்துக்க செக் பண்ணிங்க எந்தெந்த பார்டர் கிராசிங்கில் அது வேலிட் இ விசா அப்படின்னு. இல்லைனா நீங்கள் ரொம்ப நாள் வேணும், 1 மந்த் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கிங்க ஸ்டிக்கர் விசா. ஸோ இது தவிர 3 மந்த்ஸ் மல்டிப்ளன்ட்ரி, 6 மந்த்ஸ் மல்டிப்ளன்ட்ரி இதெல்லாம் இருக்குது. பட் விலை ஜாஸ்தி, 20000 to 30000 ஒரு விசா. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை வாங்கிக்கோங்க. காஃபி குடிச்சிட்டு ஹாஸ்டலில் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதாங்க. வெளியில் போகலாமா? அப்புறம் ஹாஸ்டல் பார்த்துருக்கேன், ஒய் நாட் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு, இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டரில் உள்ளே இவ்வளோ நேரம் இருந்துட்டு திடீர்னு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னென்னா இந்த ஜென் ஹோட்டல்ஸில் வந்து முக்கால்வாசி ஹாஸ்டலுக்கு வந்து கார்டு டீட்டெயில் கேட்குது, ரஷ்யன் கார்டு டீட்டெயிலு பிளாக் பண்ணுறதுக்கு. நம்ம பேமெண்ட் கூட அங்கே பண்ணிக்கலாம்னு வைங்க. ஆஹா, அங்கே பாருங்கள், இது விழுந்துருச்சா. கையில் க்ளவுஸ் போட்டு இதை எடுக்க முடியல, இதை ஆப்ரேட் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹாஸ்டலுக்கே போய் போகலாம் முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு ஹாஸ்டல் இருக்குது பக்கத்தில், ஒன்று இந்த ஒய் நாட் ஹாஸ்டலில், இன்னொன்று வந்து டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் போய் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்போம், இருந்ததுன்னா இங்கே ஸ்டே பண்ணிடலாம், இல்லைன்னா பக்கத்தில் எங்காவது தேடுவோம். நெட் இருக்குல்ல, பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சார்ஜும் பண்ணிவிட்டேன், பவர் பேங்க் இருந்தது. ஆக்சுவலாக இங்கே இதுவே இருக்குது, போட்டே நிறைய இடத்துல இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. என்ன பிரச்சனை தெரியுங்களா, இப்போது இந்த க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால இந்த இதை அப்பப்போ ஆப்ரேட் பண்ண முடியலைங்க, டச் பண்ணி. இது பாருங்களேன், இதை வச்சு இது பண்ண முடியல, க்ளவுஸை கட்டினா தான் இது பண்ண முடியுது. க்ளவுஸை கட்டினா கை வரைச்சிரும். க்ளவுஸை போட்டுட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி ஒர்க் பண்ண முடியல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப சிரமப்பட போகிறோம் இந்த டோட்டல் ட்ரிப்லேயே. பெர்ஃபெக்டாக இருக்காது எதுவுமே இந்த ட்ரிப்பில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரான் ரியலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வெதரு, இந்த க்ளவுஸ், இதெல்லாம் போட்டு பல எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா, நம்ம குமார் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு. -26 -27 இருக்குங்க அந்த ரேஞ்சு. பாருங்க, பீக் விண்டரில் இருக்கோம், -27 டிகிரி. மக்களோட வந்து வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கையில் எந்த விதமான இதுவும் இல்லை, எல்லாம் சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது. லோக்கல் மார்க்கெட் ஏதாவது போய் இங்கே பாருங்க, மேலே போட்டுக்கிறதுக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம யக்கூட்டியா போகிறோம், -50 இது தாங்காது, அது வாங்குகிறோம். முக்கியமாக ஷூ, இந்த ஷூ கண்டிப்பாக தாங்காது. நல்ல ஒரு ஃபர் வச்ச இல்லை பூட்ஸ் ஒன்று வாங்குகிறோம், இந்த -50 தாங்குற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு இது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்போ ஸ்பானிஷில் வந்து அதுவும் மொழி தெரியாது, பட் வந்து லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸு, லாட்டின் ஆல்ஃபபெட்ஸு. இது வந்து லெட்டர்ஸே சைரிடிக்குங்கிறதுனால இது படிக்கவே முடியல என்னென்னு. ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு சிரமங்கள், ஒவ்வொரு சேலஞ்ச், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சமாளிக்கிறதான நம்ம ட்ராவலர். ஆஹா, நான் தப்பாக போயிட்டுருக்குறேண்ணா. ஆமாங்க, தப்பாக போயிட்டுருக்குறேன். அட கொடுமையே. ஓகே, தலையில் போடுறக்குள்ளாவே இது பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. காற்று அடித்து உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இன்னும் நல்லா அந்த ஃபர்ரெல்லாம் வச்சு அப்படி ஃபுல்லாக போத்துவாங்க தெரியுமா. எக்கூட்டியால் இது பத்தாது, வாங்கியே ஆகணும். அதுவும் வாங்குவோம். கொஞ்ச நேரம் வெளியே இருந்தாலே, ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தெரியல, இப்போ கொஞ்சம் குளிர் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நின்று விளாக் பண்ண வேண்டியது இருக்குது வெளியில். ரூமுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வேறு எல்லாம் லென்த்தி விளாக்ஸு. உங்களுக்கு 1 மணி நேரம் போடலன்னா நீங்கள் கோச்சிக்கிறீங்க. 1 மணி நேரம் போடுன்னா நான் 1.5 மணி நேரம் to 1.25 மணி நேரம் விளாக் பண்ண வேண்டியது இருக்குது. 1.5 மணி நேரம் ரோட்டில் இருக்க வேண்டியது இருக்குது டெய்லி இந்த டைம் கிளைமேட்டில். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, தவிர்த்தவர்கள் தான் முடியல. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் தான் இருக்குது, ஏன்னா அங்கங்கே இருக்குதே. இன்னொன்று, இந்த ஷூ கிரிப்பிங்காகவே இல்லைங்க, வழுக்குது. அங்கங்கே லைட்டாக பனி உருகி ஒரு மாதிரி வழுக்குது, கஷ்டமாக இருக்குது. இது ஒரு பேங்க்கு தான், BAN இல்லை HKன்னு இருக்குது, பட் பேங்க்கு தான் ஷுவராக. ஓகே, ஹாஸ்டல் பக்கத்தில் போயிட்டு பேசுவோம். வந்துடுச்சு கொஞ்ச தூரத்தில். சிட்டி சென்டரில் ஹாஸ்டல் தங்குனா எவ்வளோ வசதி பாருங்கள். பேங்க் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்கு, சிம் கார்டு வாங்குறது எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஐயோ சாமி, ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, ஒய் நாட் ஹாஸ்டல், நோவாசிபிர்ஸ்க். இதாங்க அநேகமாக அடித்தா வந்து திறப்பணும்னு நினைக்கிறேன். இடம் இருக்கான்னு வேறு தெரியல, பார்க்கலாம். ஹலோ, கேன் யூ ஓப்பன்? ஐ எம் ட்ராவலர் ஃப்ரம் இந்தியா. ஓ, ஓப்பனில் தான் இருக்கா சாமி. ஐயோ, ஓ மேலே போகணுமா? நல்லா இருக்குது, எப்படியாவது ரூம் இருக்கணும் சாமி. ஐ எம் ரஷ்யன், கீப் காம். ஓ சாரி, அண்ட் ஐ கேனாட் கீப் காம். ஓ அப்படின்னு போட்டிருக்காங்களா, பேசிட்டே இருக்காங்களா ரஷ்யன்னா? வாய் வளருதுங்க கொஞ்ச நேரம் நடந்தாலே முடியல. ஹாஸ்டல் பார்த்திங்களா வித்தியாசமாக இருக்குது, ரிசப்ஷன் இவ்வளோதான் இருக்குது. போகலாம். ஆஹா, ஃபேமஸான ஹாஸ்டல் போட்டிருக்கு. ஹலோ, I'm tourist India, tourist stay, hostel, a dormitory bed for 2 nights. இருங்க நான் பேசிட்டு கூப்பிட்றேன். ஸோ செக்இன் முடிஞ்சதுங்க, கூப்பிட்டு போகிறாங்க. ரூம் அவைலபிள், பட் என்ன துரதிருஷ்டகரமாக ஒரு நைட்டுக்கு தான் அவைலபிள் இருக்காமல், இன்றைக்கு நைட்டுக்கு, நாளைக்கு இல்லைங்கிறாங்க. ஸோ ₹750 ஒரு நைட்டுக்கு பே பண்ணிட்டேன், கேஷ்லேயே பே பண்ணிட்டேன். ஐ டேக் திஸ், தேங்க்யூ. மணி 12 தான் ஆகுது, இப்போயே செக்இன் கொடுத்துட்டாங்க. வழக்கமாக 2 மணிக்கு தான் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக இருந்தங்காட்டி கொடுத்துட்டாங்க. நீட்டாக இருக்குது. நமக்கு வந்து 4ஆம் தேதி தான் வந்து இங்கேருந்து அடுத்த இடமானா லேக் பைக்கில் போகிறேன் இர்குட்ஸ்க்கு. ஸோ அங்கேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன், அது ஒன்று மட்டும் ஆன்லைனில். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு ட்ரெயின். ஸோ கிட்டத்தட்ட 48 மணி நேரம் டைம் இருக்குது நோவாசிபர்ஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். வாங்க போகலாம், வாங்க ரெஸ்ட் எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம். போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கார்டை வாங்கிட்டு வந்துடும். கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ட்ரை பண்ணுவோமே. போகிற வழியே பயங்கரமாக இருக்குது. எக்ஸிட் தம்த்துன்னு நினைக்கிறேன். ஓகே டன். என்ட்ரி ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த கீ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஆக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பண்ணால் உள்ளே போயிடலாம் வரும்போது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நைட்டுக்கு சொல்லியிருக்கேன், யாராவது கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு பிளாக் பண்ணி வச்சுருங்க டாம் பெட்டு, நான் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வேலை இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம பக்கத்து ஹாஸ்டலுக்கு இது பிடிச்சிக்கலாம். எப்படியோ இன்றைக்கி நைட் இப்போதைக்கு இடம் கிடச்சிச்சு, இல்லை பார்த்துக்கோம். SBER பெர்பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குங்க, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில். ஸோ அது ரொம்ப நல்ல பேங்க்குன்னு ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ ரஷ்யாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேங்க் அதான். நம்ம அங்கேயே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். வாங்க, யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், நான் ரஷ்யாவுக்கு புதுசு, ரஷ்யன் கார்டு இருந்தால் தான் இங்கெல்லாம் புக் பண்ண முடியுது. ஸோ எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபிட் கார்டு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிடுவோம். பாருங்கள், ட்ராம் கூட இருக்குதுங்க, வழக்கமான பஸ் இல்லாமல். இதை நான் எதிர்பார்க்கல. நம்பர் 2 ட்ராம். ஓகே, எப்படியும் போகாம போகிறோம் இங்கே ஏரியா சுற்றி பார்க்கும்போது. ஸோ இங்கே தாங்க பேங்க் அது, பட் என்னன்னு தெரில இது க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கேட்டேன், போயிட்டு ரைடு எடுக்க சொல்கிறாங்க ஸ்பெர்பேங்க்கு. என்னப்பா இது, அதுவும் பேங்க்குன்னு தான் போட்டிருக்கு, ஆனால் அது ஸ்பெர்பேங்க் கிடையாது, வேறு ஏதாவது பேங்க்காக இருக்குது. இங்கிலீஷில் காட்டி லெட்டர் கஷ்டமாக இருக்குது. கூகுள் லென்ஸில் போட்டால் என்ன இங்கிலீஷில் காட்டியிருந்தது, பட் கையை க்ளவுஸை கழட்டணும், வலிக்குது. ஐயோ சாமி, திருப்ப காட்ட முடியாது உண்மையிலேயே சொல்லணும்னா, அவ்வளோ வலிக்குது க்ளவுஸுக்கு போட்டுவே. இங்கேயே கஷ்டமாக இருக்கே. யகூட்டியா -50. ஐ எம் கம்மிங் குமார். வளர்றேன். எதாக இருந்தாலும் ரூம்குள்ளேயே சர்ச் பண்ணிட்டு வந்துடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பண்ணிட்டு வந்தே கஷ்டமாக இருக்குது. போகலாம் வாங்க, நடக்கிறத பார்த்துக்கலாம். நடக்கிறதா இருக்குது. வந்துருச்சுன்னு காட்டுது, ஆனால் அந்த பேங்க் அங்கே இல்லை. பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு பேங்க்கில் பண்ணிவிடுவோம். ஸ்டாண்டர்டான பேங்க்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்படியே வந்துட்டு இருந்தேங்க, எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்படியே அவங்களையும் கூட்டி பண்ணி காட்டுறாங்க. வா சாமி, எங்கள் இங்கிலீஷ் தெரியுது. அது தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. ஐ எம் பிளாகர் ஃப்ரம் இந்தியா. யூ ஸ்டடி இன் ரஷ்யா? ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. I live this. Oh, leave here. Okay, fine. வாய் தருமாறுதுங்க, பேச முடியுதுங்க. கண்ணில் வேறு தண்ணி வருது. Street. Okay. And the Sberbank. Okay. You need one. Okay, there. There. Okay, there. Thank you. Спасибо. Bye. Friends from Nero. ஐயோப்பா, அந்த பக்கம் இருக்குன்னாங்க, பார்க்கலாம். ஐயோ 74 நிமிஷமா, ஐயோ சாமி மாட்டிக்கிட்டோமே. அப்போ கூட தெரியல, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, முடியல. அப்பா இந்த மாதிரி சிக்னலில் மாட்டினா 1.5 நிமிஷம் நிற்க வைக்கிதுங்க, கொடுமைக்குன்னு. நான் அங்கே பார்த்துருக்கேன், அதான் நினைக்கிறேன். இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால எப்படின்னு தெரியல, பெர்பேங்கா இல்லை ஸ்பெர்பேங்கா. ரஷ்யாவில் நிறைய வார்த்தை, நிறைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வேர்ட்ஸு. SBE பக்கத்தில் இந்த மாதிரிலாம் எப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. கண்டிப்பாக பி சைலண்ட்டாக இருக்கும், இல்லை எஸ் சைலண்ட்டாக இருக்கும், அதுதான் தெரியல. இதுதான் நினைக்கிறேன், இதே தான். பாருங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரில, பட் இதாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உள்ளே போய் இது பண்ணுறேன், இங்கே வீடியோக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பேங்க்குள்ளே. நான் வெற்றிகரமாக அக்கௌண்ட் அவுட் மட்டும் பேசுகிறேன், ஓகேவா? வெற்றிகரமாக முடிச்சு வந்தாச்சுங்க. அப்படியே வெளியில் போயிடலாமா? அப்பா 2 மணி நேரம் ஆச்சுங்க கார்டு வாங்குறதுக்கு. கார்டு வாங்கிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோனை வச்சுட்டு கார்டை உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதாங்க ரஷ்யாவோட டெபிட் கார்டு. இதுதாங்க அந்த பச்சை கலர் டெபிட் கார்டு, எம்எம்பிங்க, அதாவது விசா மாஸ்டர் கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி. ரஷ்யாவோடது வந்து எம்எம்பி பேமெண்ட் கேட்வே. நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் ரூபே இருக்குல்ல, அது இந்தியாவோட ஸ்பெசிஃபிக்கான கேட்வே. இது வந்து ரஷ்யாவோடது எம்எம்பி. அமெரிக்காவோட விசா மாஸ்டர் கார்டு தான் இப்போ ஒர்க் ஆகிறது கிடையாது இங்கே. ஸோ இந்த கார்டு வச்சு நம்ம எங்கே வேணாலும் டேப் பண்ணலாம். ரஷ்யன் வெப்சைட்ஸில் ஃப்ளைட் புக் பண்ணலாம், ஹோட்டல் புக் பண்ணலாம், ட்ரெயின் புக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் 1 மாதத்துக்கு தேவையான படத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். $1000 $1000 மாற்றிட்டேன் கேஷாக. அதாவது 92,800 ரூபாய் கிடச்சிதுங்க. ஆன்லைன்லேயே ரேட்டு வந்து $1க்கு 92.1 தான், ஆனால் பேங்க்கில் 92.8 கொடுத்தாங்க. அதாவது $1000க்கு 92,800 ரூபாய்ஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ஒரு 75,000 ரூபாய்ஸை மட்டும் கார்டில் போட்டு மிச்சம் 15,000 சில்லறையை வந்து நான் கையில் கேஷாக வச்சுக்கிட்டேன். ஸோ எப்போ வேணால் நம்ம ஏடிஎம்மில் வேணால் பணமும் எடுத்துக்கலாம், எல்லா இடத்துலையும் டேப்பும் பண்ணிக்கலாம். ஸோ 1 மாதம் 92,000ங்கிறது ஆல்மோஸ்ட் 90,000 ரூபாய். இந்தியன் மணி 90,000 வந்து 85,000 ரூபா வரும். ஸோ ஒரு நாளைக்கு 3000 ரூபா பட்ஜெட் ரஷ்யாவில். மொத்தம் 30 நாளைக்கு 90,000 ரூபா. எக்ஸ்ட்ரா ஒரு $100 இருக்குது, அது கடைசியாக வேணும்னா மாற்றிக்கலாம். மொத்தம் $1,100 எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் விஷயம். பயங்கர ஃபார்மாலிட்டிஸு, பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ரஷ்யா வந்தீங்கன்னா ரொம்ப நாள், அதாவது 1 மந்த் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணால் தயவுசெய்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த நல்ல பேங்க்குங்க, எஸ்பிஆர் பெஸ்ட் பேங்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு வந்துட்டு மொபைல் நம்பரையும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கையில் வச்சுருக்க ரூபல்ஸோ இல்லை $1 ரூபல்ஸோ மாற்றினீங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இதாகிடும். அதுக்கப்புறம் ஆப்பும் அவங்களே டவுன்லோட் பண்ணி பேலன்ஸும் காட்டிடுறாங்க இந்த பேங்க் ஆப்லேயே. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கிறப்பையோ இல்லை டெபிட் பண்ணுறப்பையோ நம்ம ஆப்பில் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராசஸும் டன்னு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஆப்பில் வந்து இங்கிலீஷில் இல்லை, ரஷ்யனில் தான் இருந்தது. பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டேன் அவங்க முன்னாடி, ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. நமக்கு ரஷ்யன் கார்டு இருக்குது, எங்கே வேணாலும் தேக்கலாம், என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்பர் இருக்குது, டேட்டா இருக்குது, எல்லா பேசிக் பிரச்சனையும் சால்வ். இனிமேல் சுற்றி பார்க்குறது தான் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை. ட்ரெஸ்ஸு, ஷூவும், வேறு ஏதாவது ஒரு கோட் தலையோடு அந்த ஃபர்ரோடு இருக்கிற மாதிரி மற்றவங்க போடுற மாதிரி வாங்க வேண்டியது இருக்குது. அது வாங்கிட்டோம்னா நம்மளோட ரஷ்யன் எக்ஸ்ட்ரீம் வின்டர் அட்வென்ச்சரை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு காலையிலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாஸ்டலுக்கு போகலாம். ஓ நடையா நடந்து தொங்கோன்னு வந்து 1 கிலோமீட்டர் நடந்து ஹாஸ்டல் வந்தாச்சுங்க. ஐயோ வழுக்குது. எங்கள் ஹாஸ்டலு இங்கே பக்கத்தில் தான் நடந்தது. ஆனால் கொடுமை எங்கள் ஹாஸ்டல் காணா, இல்லை அந்த மாதிரி தான் நடந்தது. இதில் இல்லை வெளியே போகல, இல்லை இந்த பக்கமா வந்த மாதிரி இருந்தது. ஹாஸ்டல் காணா, இது இப்படி தான் வந்தோம். நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. இங்கே நான் ஃபோனை பார்க்குறேன் மேப்பை. ஐயோ கடைசியாக வந்தாச்சுங்க என்னோடய வயநாடு ஹாஸ்டல். பசிக்குது, ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் பாடி வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஓகேவா? நான் இப்போ போகிறேன் ஒரு பக்கத்தில் திரும்ப. அப்படியே சாப்பிட போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் பொறுத்த வரைக்கும் மதிய சாப்பாடு சீப்பாக சாப்பிட்ணுன்னா ரஷ்யன் கேன்டீன்ஸ் தான். சின்ன சின்ன லோக்கல் ரஷ்யன் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து கேன்டீன்னு சொல்கிறாங்க. அங்கே லஞ்ச் வந்து 3 கோர்ஸாக கொடுக்குறாங்க. ஒரு சூப்பு, அப்புறம் ஒரு கறி வித் இதோட. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 300 to 400 ரூபாய்ஸில் சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹாஸ்டலில் ரெக்கமெண்டேஷன் கேட்டேன். பக்கத்தில் பாருங்கள் வில்கா லோஷ்கான்னு ஒன்று இருக்குது, அங்கே போகன்னு சொன்னாங்க. மேப்பில் போட்டு கொடுத்தாங்க, அதுதான் போயிட்டுருக்கேன். பக்கத்தில் வந்துவிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சி போனோம்னா சூப்பராக மதிய சாப்பாடு சாப்பிட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓகேவா? ஸ்பாசிபோ பிரதா, ஸ்பாசிபோ. ஏ The brand of candles will be the Vilka Loshka. Russian canteen. Is English? You speak English? Yeah. This is Russian canteen, no, for lunch. Yeah. Cheap food, lunch. Yeah. Okay. Yes. Okay. Okay, fine. Спасибо. Да. Bye. 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 Thank you. Very much. Thank you. Appa, kandupidichu ulla vandito. Idu eppadi vandadalliye avanga varanga. Thank you. Poi saapiduvom. Review paathan cheap ah nalla da irukku nu potirukke. Eppadi oru 300 to 400 ruble ku saaptrala nu nenikiren. Paakalam. Ah, enna high range restaurant maari irukke. Soup kudukranga, soup, saapaadala irukku. Curry, noodles, fried rice, the mother. So, Kate Wangla, so either eating Russian lunch, pasta supper, noodles supper, mean Marvel, Colombo. Hello. Hello. Order Pani, pay Panitanga. If you pay one thing, yeah, Solirana. Business lunch of Din Solranga, 3-course meal, or salad, or soup, or main meal. These are the items included. That is chicken, pasta, free. Total is 239 rubles. We have to pay 239 rubles. This is the cheapest tani restaurant. This is expensive. 500 600 cheap. So, Russia is canteen. Pere business lunch vechirukanga 250 rubles la saaptrala saapduvuma soup la aarambipom idukku peru borsche adu beetroot irukkinga beetroot curry ellam potu soup adukku peru dhan borsche nalla irukku innu konjam soodu konjam kammiya irukku idu pasta ungalke theriyum idu vandu chicken fry mari pannirukanga chicken nalla irukku idu edho juice mari kuduthirukanga ennu paapom idu salt perits. Okay. Spasibo. This is the salt. This is the salt. This is the okay, Supra Hostel. Russia famous canteen business lunch. Cheaper. Okay. Okay, bye bye. Food very good. Good. Spasibo. Yeah. A blogger, India. India? Yeah, blogger. Yeah. Okay, spasibo. Bye. 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 Spasibo. So, if you have a night, you can get business lunch. Night, you can get order costly. So, Russia, cheapest lunch is a restaurant. You business lunch. Soup, or salad, or main course. Main course is pasta. The man is up to Gadida. Ulla, you want to jolly and get the video under the Angadrid. I'm up straight up on Ranjanish and Hostel Vandro. Now, Poi Tungi, money Nala Pode, or Munna rested the day. Or Yale Money Vakla in the dress and the market for Umbo and York can put in there. So, Namindum, market for our list and the Poi Patik by Tunga. Bye. Flangla, Kalami Vitom, Night Age Sabra. And the Tuniman Poland, but another two eat a sangle up on the Banger tired. You very liberty go podo. Only there is a little. But you will be pretty far along. If a pargo, magica, Pirtarka, Richamarka, Pepdi, Alla Richamarka, Unula, a little late on the Mala which fixed Panirka, Pudu in the season Kaga, and Narea in the season one. So, I have a light to put on the cartoon. So, I have a little light on it. It's a rumble banger. Light a culture and effect. Polama pick up on a night's after the flag of Buddha. Ferida? Urlauke? Super. Urlau Bamadangerke? Nalatung and Riche, Kulichaportache. Neat, suited new and then Alakla Kuchi, Pakava the Puniache, Yenna dress Matra, Ungulkari Porta, Oneda, the Malapotak and the Jerkinda, Shashlik, Sapraporanga, Kalipa tripping, Central Asia, Rombo famous, curry and the barbecue Panitiranga, Koli curry, la, articurry. So, articurry barbecue, the Shashlik, Russia famous, ஸோ அது ரஷ்யாவில் வந்து நிறைய இடத்துல குட்டி கடை இருக்கும். ஸோ அது வந்து ஷாஸ்லிக் பேரே ஷாஸ்லிக்னே வச்சுட்டாங்க. அதாவது எப்படி மெக்டொனால்ட்ஸ், இந்த பர்கர் கிங், இந்த மாதிரி வந்து ஷாஸ்லிக்கே வந்து ஒரு சைனா ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ரஷ்யாவில். ஸோ அது இங்கே ஒரு 3/4 கிலோமீட்டரில் இருக்குதுங்க அது. ஸோ அதான் நடந்து போயிட்டுருக்கோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கே என்ன பிரச்சனைனா ரோட்டு கடை மாதிரி எதுவுமே இல்லைங்க நோவோசிபர்ஸ்கில், எல்லாமே ரெஸ்டாரண்ட் டைப்பில் தான் இருக்குது. ஒரு 400 ரூபல்ஸில் சூப்பராக சாப்பிட்றலாம். நம்மளோட ஒரு நாள் சாப்பாடு பட்ஜெட் வந்து 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1000 ரூபல்ஸு மொத்த பட்ஜெட். ஒரு நாளைக்கு 3000 ரூபல்ஸு ஆவரேஜாக. ஒரு சில நாள் ஜாஸ்தியாகவும் ஒரு சில நாள் கம்மியாகவும், ஆனால் ஆவரேஜ் ஃப்ளைட் டிக்கெட் தவிர 1,00,000 ரூபா அரௌண்ட் ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 1,00,000 ரூபாயில் முடிக்கணும். 1,00,000 ரூபல்ஸ் ஈக்குவல் டு 1,00,000 ரூபா. 30 நாள் அதுதான் கணக்கு. போலாமா சாப்பிட? மீடியா மாடு எக்ஸ்ட்ரா வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கேன் கோப்ரோவை. அதுக்கு மேலே வந்து இந்த எல்இடி லைட் மாடு, அதுக்கு பேர், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அது போக போக அதெல்லாம் சீக்கிரம் இருட்டாயிரும். சைபீரியாவை, ரொம்ப ஈஸ்டர்ன் சைபீரியா போகும்போது ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமே இருக்காது. ஸோ அதுக்காக இந்த எல்இடி லைட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக அவ்வளோ காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சோம்பி போய் இருந்தேன், நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சு போட்டோன்னா தான் ஃபுல் எனர்ஜியே வந்திருக்குது, நம்ம வழக்கமான எனர்ஜி. அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டுறான்னு வந்தாங்க. இங்கே நிறைய இடங்களில் வெளியிலேயே வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டு போயிடலாமா? என்னடா குளிர் கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன், ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. வேறு -17 தாங்க இப்போது. ஆச்சரியமாக இருக்குது. காலையில் வந்து இறங்கும்போது -30, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மதியம் வந்து -20 ஆச்சு. இப்போ -17 ஆகிப்போச்சு. வழக்கமாக நைட்டு ஆக தானே டெம்பரேச்சர் குறையும். இங்கே என்னன்னா நைட்டு ஆக டெம்பரேச்சர் ஏறுது. வித்தியாசமாக இருக்குது இல்லை? -17 நமக்கு குளிர்லாம் பார்த்துக்க, நம்ம எந்த அளவு பழகிட்டோம் அப்படின்னு. இனி போக போக -50, 55 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஜாலியாக ஹேண்டில் பண்ணலாம். அப்போ தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டா? ஐயோ சாமி, எவ்வளோ முடியுதோ சிறப்பாக பண்ணுறேங்க. பட் சின்ன குறைகள் இருக்கும், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. சத்திக்கு மீறி பண்ணிகிட்டு இருக்கேன், புரிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகலாம், போய் சாஸ்திரிக்கு போய் சாப்பிடுவோம். இங்கே வந்து கேட்டேன், கூகுள் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. அப்புறம் உள்ளே போய் கேட்டால் இங்கே கிடையாது, இது வேறு தான் ஒரு ரெஸ்டாரண்ட், ஃப்ராங்கோ பேக்டான்னு சொல்லிட்டு. இது போய்ட்டு கீழே போக சொல்கிறாங்க. அமெரிக்கன் பீஸா வாங்கி தான் இருக்குது, சாஷ்லிக்காகவே இல்லையே. அண்டர் கிரவுண்டில் போக சொல்கிறாங்க. இதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சாஷ்லிக் ஆஃப் ஓ திஸ் ஒன். ஓகே, இதுதான். இங்கிலீஷில் கட்டி தெரியல. இங்கே பாருங்கள், காஃப், கடைசியாக காஃப் இருக்குது பாருங்களா, இதுதான் சாஷ்லிக் ஆஃப். என்னங்க பூட்டி இருக்கு? நோ க்ளோஸ். ஓ ஐயோ, தேங்க்யூ ஸ்பாசிபோ. Okay, either shashlikov, the green meat, shashlikov, famous. Shashlik, yeah. Первый, второй. So இங்க தெளிவா இருக்குல, so ஈஸியா இருக்கு. So இங்க கொஞ்சம் சாப்பிட வேண்டியதா. நீங்க ஆர்டர் பண்றேன், ஆர்டர் பண்ணிட்டு பேசுவோம். அப்பா ஷாஷ்லிக் வந்துருச்சு, சாப்பிடலாமா? ஸோ இந்த தடவை மட்டன் ஷாஷ்லிக், லேம் ஷாஷ்லிக் இருந்தது. பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கே லேம் எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் வந்து ஃபஸ்ட் சிக்கன் ஷாஷ்லிக் சாப்பிடுவோம். மட்டன் ஷாஷ்லிக்கை நாளைக்கு அதுக்கடுத்த எபிசோட்லேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் ஷாஷ்லிக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரில், மைகோதி மாதிரி இருக்கும், அதில் வந்து சிக்கன் இது பண்ணி சுட்டு தருவாங்களா, அதுதான் ஸ்கூயர். அதுதான் இங்கே ஷாஷ்லிக்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஸோ சிக்கன் ஷாஷ்லிக்கை கூட வந்து நான் அதுவும் சிப்ஸுன்னு நினச்சேன். இது என்னென்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆவாங்க, சூப்பராக இருக்கும். கூடவே வந்து மேனேஜ் சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்ட சாலடு. சிக்கன் சாப்பிட்றோமா, டேஸ்ட் பார்த்துருவோமா? இந்த சுட்டு தருவாங்கல்ல கறியை, அந்த சுட்டு தர டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். லைட்டாக அப்படிங்க பாருங்களேன், இந்த மெயினை இது நீங்கள் பார்த்தா தெரியும். இடம் பாருங்களேன், லைட்டாக அப்படி கறியே சூப்பராக இருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன் இங்கே பாருங்க, இது வச்சுருக்காங்க. பெப்பர் சால்ட்டு கேட்கவே தேவையில்லை, நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. சரி, வேணும்னா போட்டுக்கலாம், அப்படிதான் வச்சுருப்பாங்க. நான் இருக்கேன். இது விலையோடன்னு சொல்லலை உங்களுக்கு. இந்த பிளேட்டு வந்து 400 ரூபல்ஸுங்க, 400 ரூபா. ஓரளவு மிட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப சீப்பும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை. நம்ம ஊர்லேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா 300 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இங்கே 400 ரூபா. dinner is costly. If you budget, you can eat lunch. Lunch is 200-220 rubles. That's a business lunch. You can eat a combo. The grill is super. Grilled meat, that is a curry. The mayonnaise is a taste. It's super. Finger licking food. Chips are soda put soda muruvana illa soggy nu solluvaangala sada sadan irukku sakkaravalli kilang vandu kaaya irukulla adha vandu CV porichu kuduthirukanga idu vandu Russia full avume irukku inda shashlikov the restaurant peru inda curry ki peru shashlik vera edhum kedaikala map la potu inda location paathu inda idhula poi or 400 peso lamb paatha adu vandu 600 rubles konjam costly ella edathiley curry costly idana aatu curry எப்பாவது அதுவும் ஆசைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அத்த காசம் சரி அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க 500 ரூபல்ஸ்க்கு அட்டகாசமாக சாப்பிட்டாச்சு 400 ரூபல்ஸ் அந்த ஷாஷ்லிக் சிக்கன் கிரில்லு அப்புறம் 100 ரூபல்ஸ் வந்து நம்ம வழக்கமாக சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸு ஸோ மொத்தம் 500 ரூபல்ஸு வயிறு நம்பிடுச்சு மனசும் நம்பிடுச்சு இங்கேருந்து கிளம்பலாமா பணம்லாம் பே பண்ணிட்டேன் கார்ட்லேயே பே பண்ணிட்டேன் நம்ம தான் நம்ம இது வாங்கிட்டோமே டெபிட் கார்டு அதிலே பே பண்ணிட்டேன் ஈஸி ரொம்ப இப்போ பாருங்க இங்கே எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இப்போ வர்ற வெளியிலேருந்து வர்றாங்கல்ல வர்றவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஜெர்க்கின்னு இந்த கோட்டு எல்லாத்தையுமே இங்கே கட்டி வச்சுட்டு போயிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது இதை போட்டு போயிடலாம் நான் நம்மளோட இதில் பக்கத்துலேயே கட்டி வச்சிட்டேன் பட் எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க ஓகே சி யூ தேங்க்யூ ஸ்பாசிபோ பாய் ஃபுட் இஸ் வெரி குட் வெரி குட் ஸ்பாசிபோ பாய் பாய் ஸ்பாசிபோ ஓகே அப்படியே போகலாமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாம் பண்ணிட்டல எல்லாம் எடுத்துகிட்டேன் ஓகே அவ்வளோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நம்மளோட ஹாஸ்டல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஹாஸ்டல் பக்கத்தில் போய் இந்த விலாகை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ பக்கத்தில் போயிட்டு பேசுகிறேன் அப்படியே போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் இப்பயும் -17 தான் ஆனால் ஃபீல் லைக் -25 அப்படி தான் போட்டிருக்குங்க இந்த விண்டு காற்று அடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக தெரியும் அதனால தான் ஃபீல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட -1 to 8 டிகிரி ஜாஸ்தி இருக்கும் -25, 26 மாதிரி ஃபீல் ஆகுது பட் ஆக்சுவல் -17 தான் இந்த எல்இடி வாங்கினது எவ்வளோ நல்லதாக போச்சு தொண்டை கட்டிக்கிச்சுங்க சைபீரியாவில் ஒரு மிகப்பெரிய சிட்டியான நொவாசிபர்ஸ்கில் ஆரம்பிக்கிற இந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி குட்டி குட்டி டவுன்ஸு கிராமங்கள் அப்புறம் உலகிலேயே மனிதர்கள் வாழும் இடங்களில் பயங்கர கோல்டான குளிரான குட்டி கிராமமான வெறும் 500 பேர் வசிக்கிற கிராமமான ஒம்யகான் போக போகிறாங்க யக்கூட்டியா அதாவது சாக்கா ரிப்பப்ளிக்கில் உள்ள ஒம்யகான் போக போகிறோம் ஹிந்தி யூடியூபர்ஸ் 4-5 பேர் போயிருக்காங்க தமிழில் யாருமே போனது கிடையாது ட்ரெக்கர் யக்குட்ஸ்க் வரைக்கும் போயிருக்காரு வேர்ல்டு கோல்டஸ்ட் சிட்டி ஆனால் அதுக்கப்புறம் அது வரைக்கும் போகிறது ஈஸி ட்ரெயின் இருக்குது அதுக்கப்புறம் 1000 கிலோமீட்டருக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரி தான் போயாகணும் அது ரொம்ப டேஞ்சரஸ் ஜேர்னி வேர்ல்ட்லேயே வந்து டேஞ்சரஸ் ரோட் அப்படின்னு சொல்லப்படுகிற கோலிமா ஹைவே அதுக்கு பேர் 1000 கிலோமீட்டர் ரோட் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படி ஒரு டேஞ்சரஸ் ஹைவேல பயணம் பண்ணி உலகிலேயே மிக குளிர்ந்த இடமான மக்கள் வாழும் இடங்களில் -72 ரெக்கார்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் போயிருக்கிற ஒம்யகான் தான் போகிறோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தமிழில் இது வரைக்கும் பெருசாக 1-2 எபிசோட் வந்திருக்கலாம் பெருசாக வராத ஆர்டிக் 8 நாடுகளில் வருது ஆர்டிக் சர்க்கிளில் மேலே இருக்க எல்லாமே ஆர்டிக் தான் சொல்கிறாங்க ரஷ்யன் ஆர்டிக் போக போகிறோம் அதில் முக்கியமாக ஆர்டிக்லேயே இருக்கிற மிகப்பெரிய சிட்டியான முர்மான்ஸ்க்கு போக போகிறோம் அங்கே போய் ஆர்டிக் எப்படி இருக்குது முக்கியமாக நார்தர்ன் லைட்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நார்தர்ன் லைட்ஸ் அந்த அட்டகாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இது எல்லாமே அப்புறம் வந்து வழக்கம் போல் மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் உக்ரைன் பார்டர் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி தான் நமக்கு வந்து ரஷ்யாவில் முதல் நாள் ஆக்சுவலாக நேற்று நைட்டு உள்ளே என்ட்ராகிட்டோம் பட் நாளாக பார்த்திங்கன்னா இதுதான் முதல் நாள் ஈரோடு திண்டல் முருகனில் ஆரம்பித்த பயணம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு ரஷ்யாவின் சைபீரியாவின் கேபிட்டலான நொவாசிபர்ஸ்கில் வந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பயணம் பார்த்துருப்பீங்க. என்ன காமெடினா கோயம்புத்தூர் டு டெல்லி தான் காஸ்ட்லி இருக்கிறதுலையே. கோயம்புத்தூர் டு டெல்லி 7500 ரூபா, டெல்லி டு ஆல்மாட்டி போயிட்டு வரதுக்கு 7500 ரூபா, ஒன் வே கிட்டத்தட்ட 3700. அப்புறம் வந்து இந்த 2 ட்ரெயின் மாற்றணும்ல, ஆல்மாட்டி டு பெட்ரோபாவ், அதாவது அது கசகஸ்தான் நார்தனில் உள்ள அந்த டவுன், பார்டர் டவுனு, அது 1300. பெட்ரோபாவிலேருந்து இந்த நொவாசிபர்ஸ்க் வர இந்த ரஷ்யா ட்ரெயின் வந்து 2000. ஸோ மொத்தம் 3300 ப்ளஸ் 3000 ஒரு 7 ரூபான்னு வைங்க. ஸோ டெல்லியிலேருந்து இந்த நொவாசிபர்ஸ்க் வர்றதுக்கு 7000 ரூபாயில் முடிச்சிட்டேன். ஆனால் கோயம்புத்தூர் டு டெல்லி 7500 ரூபா. ஸோ மொத்தம் ஈரோட்டிலேருந்து எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 15000 ரூபாயில் ஈரோடு திண்டல் முருகன் கோயிலேருந்து மொத்த செலவு 15000 ரூபாயில் ரஷ்யாவின் இந்த இது நொவாசிபர்ஸ்க் வந்தாச்சுக்க, சைபீரியா. ஸோ இதை விட சீப்பாக பண்ணியிருக்கே முடியாது. அஃப்கோர்ஸ் 2 நாள் நம்ம ட்ரெயின்லேயே இருந்தோம், பட் இந்த அனுபவம் புது விதமான அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் புக் பண்ணேன். ஏன்னா அல்மாட்டியிலேருந்து நொவாசிபர்ஸ்க்கு ஃப்ளைட்டே இருக்குது, 10000 ரூபா ஒன் வே. ஸோ அப்படி வந்ததுனா கூட ரொம்ப காஸ்ட்லி ஆகியிருந்திருக்காது, நமக்கு ஒரு 6000 ரூபா தான் ஜாஸ்தி ஆகியிருந்திருக்கும். 6000 ரூபா இருந்தாலும் இந்த ஃப்ளைட்டு மாற்றி ட்ரெயினை மாற்றி பார்டரில் அப்படி ட்ரெயினில் கிராஸ் பண்ணுறது தான் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும்ங்கிறதுக்காக தான் அதை தேர்ந்தெடுத்தது. ஸோ பட்ஜெட்லேயும் முடிஞ்சுது, வித்தியாசமான அனுபவமும் அமைஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோடை நீங்கள் 2 எபிசோட் அல்லது 3 எபிசோடாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன், எனக்கு எவ்வளோ எடுத்தோன்னு எனக்கே தெரியல. வீசா பற்றி சொல்லிவிட்டேன், டோட்டலாக அங்கேருந்து எவ்வளோ ஆச்சுங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிவிட்டேன். வழக்கமாக இல்லாதது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபிட் கார்டு வாங்கிட்டோம், முக்கியமாக அப்புறம் மொபைல் சிம் வாங்கிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் என்ன, ஜாலியாக வந்து இந்த அட்டகாசமான கடுங்குளிர் உயிர் உறைய வைக்கும் ரஷ்யா வின்டரில் அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். முக்கியமாக ஓமியக்கான் தமிழில் நம்ம தான் முதல் முறையாக போக போகிறோம். போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துருவோன்னா ஓமியக்கான் போயிடுவோம், மேலே இல்லை. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தயவுசெய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாருங்கள். முந்தின சீசன்ஸ் மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் கஷ்டம். -20 -30 இப்போ ஆரம்பமே, போக போக -50 வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. இவ்வளோ வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வழக்கமான சீசன் மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டம். உயிரை கொடுத்து நடந்து பண்ணிகிட்டு இருக்கேன், கையெல்லாம் விரைக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சின்ன சின்ன குறை கண்டிப்பாக இருக்குங்க, ஏன்னா கூடுதலாக டக்குன்னு ஆகுது ஒன்றும் முடியாது, ஃப்ளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ தயவுசெய்து இந்த குறையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, சரிங்களா? ஸோ மிக்க நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஆரம்பிக்கும் போது நான் சொல்ல மறந்துன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 7, உயிர் உறைய வைக்கும் ரஷ்யாவின் சைபீரியா. நன்றி, வணக்கம், பாய். நாளைக்கு இந்த ஊரை ஜாலியாக இப்படி சுற்றி பார்க்கலாம். பாய்.